Welcome. Let's we are going to types of computer network. நம்ம last video ல computer network னா என்ன அதோட components எல்லாமே பார்த்தோம். இப்போ computer network ஓட types வந்து பார்க்க போறோம். So நம்ம நார்மலா computer network is a group of computer linked to each other. நம்ம computers எல்லாமே connect பண்றது தான் computer network. அதுல என்னென்ன types இருக்கு? மொத்தம் 4 types இருக்கு. PAN, LAN, MAN and WAN. இப்போ PAN அப்படினா personal area network, LAN local area network, MAN metropolitan area network, WAN wide area network. Okay, the short ah solanona personal in the name laye vechi nama ellathayume define pannirlam. Ipo personal appadina enoda ore or personal use kaga na enoda system ta eppadi ella connect pandren. Ipo enoda computer irukna en ipo na laptop use pandren enoda laptop oda nanu ஃபஸ்ட்டு வந்து மவுஸை கனெக்ட் பண்ணுறேன், அப்புறம் வந்து கீபோர்டு கனெக்ட் பண்ணுறேன், அப்புறம் வந்து வைஃபை கனெக்ட் பண்ணுறேன், ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரியான என்னோட ஒரு சிஸ்டத்துக்காக நான் சுற்றி இருக்கிற எல்லா டிவைஸஸையும் கனெக்ட் பண்ணுறது தான் பர்சனல் கம்ப்யூட்டர். ஓகே, பர்சனல் ஏரியா நெட்ஒர்க். லேன் அப்படின்றது லோக்கல் ஏரியா நெட்ஒர்க். லோக்கல் அப்படின்றது ஒரு ரூம் மட்டும். இப்போ ஒரு ரூம்குள்ள நம்மளோட லேப் இருக்கும் இல்லையா, நம்மளோட காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ. அப்போ லேபில் உள்ள நம்ம லேபில் உள்ள ஒரு 10 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குன்னா, இல்லைனா ஒரு 50 கம்ப்யூட்டர்ஸ் வரைக்கும் வச்சுக்கோமே. ஸோ அந்த ரூம்குள்ளே உள்ள கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுறோம். அப்போ ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டரோட இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். அதுதான் வந்து லோக்கல் ஏரியா நெட்ஒர்க். இப்போ மெட்ரோபொலிட்டன் ஏரியா நெட்ஒர்க். மெட்ரோபொலிட்டன் ஏரியானாலே ஒரு சிட்டி. இப்போது நம்ம சென்னைன்னு ஒரு சிட்டி எடுத்துட்டோம்னா, அந்த சிட்டிக்குள்ளே எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துலனாலும் நம்ம கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணுறது. ஓகே, அப்போ ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு ஏரியாக்குள்ளே மெட்ரோபொலிட்டன் ஏரியாக்குள்ளே நம்ம கனெக்ட் பண்ணுறது தான் மேன். வைடு ஏரியா நெட்ஒர்க்குன்றது வைட்னாலே வேர்ல்டு வைடு வெப் ஞாபகம் வச்சுக்கணும் நம்மளுக்கு. ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரீஸ், ஒரு ஸ்டேட் டு ஸ்டேட், கண்ட்ரீஸ் டு கண்ட்ரீஸ் கனெக்ட் பண்ணுறது தான் வைடு ஏரியா நெட்ஒர்க். ஓகே, அப்புறம் வந்து இப்போ நம்ம கம்ப்யூட்டரை வந்து கனெக்ட் பண்ணுறோம் கம்யூனிகேஷனுக்காக. அப்போ ஜஸ்ட் நம்மளோட ஃபைல்ஸை மட்டும்தான் ஷேர் பண்ணுவோமா அப்படின்னா கிடையாது. அதோட டேட்டாஸ், அப்ளிகேஷன்ஸ், அப்புறம் வந்து இப்போ எக்ஸாம்க்கு இன்னொன்று சொல்கிறேன், பிரிண்டர் இருக்குது. இப்போ நம்மளோட ஒரு ரூம்குள்ளே ஒரே ஒரு பிரிண்டர் தான் வச்சுருப்போம் நம்ம லேபில். ஸோ அந்த ரூமில் உள்ள அந்த லேபில் உள்ள எல்லா கம்ப்யூட்டருமே அந்த பிரிண்டரோட கனெக்ட் ஆகிருக்கும், இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதுவும் வந்து நம்ம நெட்ஒர்க்கிங் தான். ஓகே, இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க் பார்ப்போம். ஃபஸ்ட்டு லேன் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க், பேன் பர்சனல் ஏரியா நெட்ஒர்க், மெட்ரோபொலிட்டன் ஏரியா நெட்ஒர்க், வைட் ஏரியா நெட்ஒர்க். டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்னா என்ன பாருங்கள். ஸ்மால் ஏரியா சச்சஸ் பில்டிங் ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு ஸ்மால் ஏரியாக்குள்ளே, இப்போது ஒரு பில்டிங்குள்ளே நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போது வந்து ஒரு பில்டிங்கில் வந்து இப்போது இந்த ரூமுக்கும் இந்த ரூமுக்கும் கனெக்ட் பண்ணுறேன், இல்லாத ஒரு ரூமுக்குள்ளேயே வந்து ஒரு 10 கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஆஃபீஸில் இல்லை நான் ஒரு பில்டிங்கில் யூஸ் பண்ணுறது தான் லேன். இந்த பிக்சர் பாருங்கள், இதுதான் ஒரு ரூமில் இப்போ இவங்க எல்லாமே ஆஃபீஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. இவங்க எல்லாமே ஸ்டாஃப். இந்த ஒரு நெட்ஒர்க் மூலமாக, லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் மூலமாக இவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே டைம் அந்த நெட்ஒர்க் பிரிண்டரோடையும் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இவங்க பிரிண்ட் எடுக்கிறதுனாலும் இந்த பிரிண்டரில் எடுத்துக்கலாம், இவங்க பிரிண்ட் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். இதான் வந்து லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கு. இதுக்கு வந்து நம்ம ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம கனெக்ஷன் வயர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் வயர்ஸ் பார்த்தோம், ட்விஸ்டட் பேர் அண்ட் குவாக்சிக்கல் கேபிள், ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள். 3 வயர்ஸ் இருக்குது. அதில் நம்ம லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கில் யூஸ் பண்ணுறது வந்து ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ் தான் வந்து, அண்ட் குவாக்சிக்கல் கேபிள் 2 கேபிளும் யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது மெட்ரோபொலிட்டன் ஏரியா நெட்ஒர்க். இது வந்து நம்ம லேனோட கொஞ்சம் லார்ஜாக இருக்கிற ஏரியாஸ் எல்லாமே கவர் பண்ணும். லார்ஜர் ஜியோகிராஃபிக் ஏரியா. ஓகே, இதான் நம்ம லேனோட கொஞ்சம் லார்ஜர் நெட்ஒர்க்காக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ மேன் அப்படின்றது ஒரு ஸ்கூல், ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு காலேஜ், ஒரு ஃபேக்ட்ரி. இப்போ நம்ம சென்னையில் வந்து இந்த ஸ்கூல் வந்து இந்த ஹாஸ்பிட்டலோட கனெக்ட் ஆகிருக்கு, இந்த ஹாஸ்பிட்டல் காலேஜோடையும் கனெக்ட் ஆகிருக்கு, தென் ஃபேக்ட்ரி. ஸோ இதுக்குள்ளே இந்த நாலுமே ஒன்றுக்கொன்று இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். அதுதான் வந்து மேன். இது எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ இது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இது ஒரு கவர்மெண்ட் ஃபேக்ட்ரி, இது கவர்மெண்ட் காலேஜ். ஸோ அவங்க வந்து அப்போ எல்லாத்துக்குமே நெட்ஒர்க் ப்ரொவைட் பண்ணுறவங்க யாராக இருப்பாங்க, கவர்மெண்ட் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க வந்து இந்த மேன் அப்படின்ற ஒரு நெட்ஒர்க் யூஸ் பண்ணிட்டால் இவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம் நெட்ஒர்க் அப்படின்றத யோசிச்சு இதை பண்ணிக்கலாம்.
ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ ஒரு ஆஃபீஸ் வந்து ஒரு கம்பெனி இருக்குன்னா அதோடய பிரான்ச் ஆஃபீஸ் வந்து அந்த சிட்டியில் நிறையா இருக்கும். இப்போ சென்னைன்னு எடுத்துட்டோன்னா மெயின் ஆஃபீஸ் ஒரு இடத்துல இருக்கும், சென்னையிலே வந்து வேறு வேறு இடத்துல வந்து வேறு வேறு பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அவங்க கனெக்ட் பண்ணுறதும் இந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்ஒர்க் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வேன், வைட் ஏரியா நெட்ஒர்க். இது வந்து ஓவர் அ லார்ஜ் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா, ஸ்டேட்ஸ், கண்ட்ரீஸ். ஸோ ஒரு ஸ்டேட்லேருந்து ஸ்டேட்டுக்கோ கண்ட்ரீஸ்லேருந்து கண்ட்ரீஸ்க்கோ நம்ம கனெக்ட் பண்ணுறது தான் வந்து வைட் ஏரியா நெட்ஒர்க். இந்த படத்தை பாருங்கள். இப்போ இதெல்லாம் ஒரு லேன், இது வந்து நிறையா லேன் எல்லாம் சேர்ந்தது ஒரு மேன். ஓகே, இப்போ இந்த லேனு, இந்த மேன், அப்புறம் தனித்தனியாக இருக்கிறது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுறது. ஒரு சிட்டியிலேருந்து இன்னொரு சிட்டினாலும் சரி தான், இல்லை ஒரு ரூம்குள்ளே நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிறீங்க உங்களையும் இன்னொரு இடத்துல உள்ள. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்னே எடுத்துக்கோமே. இப்போ இந்த ஏரியா, இந்த ஒரு இந்த இப்போ சென்னையில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, தென் கோயம்புத்தூரில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, அவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறது இருந்தாலும் சரி தான், இல்லை ஒரு ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து கனெக்ட் பண்ணுறதுனாலும் சரி தான், அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறது தான் வந்து வேனோட டியூட்டி. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பேன், பர்சனல் ஏரியா நெட்ஒர்க்கு. பர்சனல் ஏரியா நெட்ஒர்க் இஸ் நெட்ஒர்க் அரேஞ்ச்ட் வித் இன் அ இண்டிவிஜுவல் பர்சன். அப்போ ஒரு 10 meters இடைவெளியில் மட்டும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கிறது. அப்போ 10 meters என்னம்னா, இப்போ இதுதான் என்னோடய லேப்டாப்னு எடுத்திருக்கேன். ஸோ லேப்டாப் டு லேப்டாப்னா எனக்கே நான் ரெண்டு லேப்டாப் வச்சுருக்கேன் அப்படின்னா, அந்த 10 meters அந்த லேப்டாப் வச்சு நான் கனெக்ட் பண்ணிக்கலாம். லேப்டாப்லேருந்து என்னோடய ஃபோனுக்கு, லேப்டாப்லேருந்து என்னோடய ஸ்கேனருக்கு. இப்போ இது வந்து வேறு ஒன்று, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்மளோட ஜெராக்ஸ் கடைக்கு போனோம்னா அவங்க கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட சிஸ்டத்தை வந்து ஒரு பிரிண்டருக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஸ்கேனருக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன தேவையோ அது கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து பிரிண்ட் எடுத்து கொடுக்குறதாகட்டும், ஸ்கேன் பண்ணுறதாகட்டும், எல்லாமே யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து இந்த பர்சனல் ஏரியா கம்ப்யூட்டர்ஸில் வரும். ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம வீட்டுனாலும் சரி தான் நான் ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணியிருப்பேன், அதுக்கப்புறம் வந்து என்னோடய செல்ஃபோனோட நான் கனெக்ட் பண்ணுவேன், மவுஸோட கனெக்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறதான் வந்து பர்சனல் ஏரியா நெட்ஒர்க். இது வந்து 10 meters நம்ம அரேஞ்ச் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, தென் பர்சனல் ஏரியா நெட்ஒர்க் இஸ் யூஸ்டு டு கனெக்ட் த கம்ப்யூட்டர் டிவைசஸ் ஆஃப் பர்சனல் யூஸ், பர்சனல் யூஸ்க்காக மட்டுமே நான் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த பர்சனல் ஏரியா நெட்ஒர்க். ஸோ அப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க்கில் மொத்தம் 4 types ஆஃப் நெட்ஒர்க் பார்த்துருக்கோம், LAN, PAN, MAN and WAN. ஓகே, நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.